Good morning, student. Robert Sheban, social, sixth social teacher, Tamil medium and English medium. இதுவரை நம்ம எர்த்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம், அப்படி தானே? வளிமண்டலம் பற்றி நம்ம என்ன செய்யிட்டிருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். வளிமண்டலம்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சோலார் சிஸ்டம்னா என்ன எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். த ஃபார்மேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம் தான் என்னது, அப்புறம் மோஷன் ஆஃப் த எர்த் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட், த டிஃப்ரென்ஸ் பேர் ஆன் எர்த் அண்ட் தர் இன்ட்ராக்ஷன் வித் ஈச் அதர், ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்து ரொட்டேஷன், எர்த் ரொட்டேஷனை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 168, இங்கிலீஷ் மீடியம் பையங்க, தமிழ் மீடியம் பையங்க, 168, சுழலுதல். இங்கிலீஷில் ரொட்டேஷன், தமிழில் சுழலுதல். கவனிச்சிக்க, சரி, இட் இஸ் த ஸ்பின்னிங் மூமெண்ட் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சஸ். த எர்த் ரொட்டேட் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் அண்ட் டேக் 23 ஹவர்ஸ் அண்ட் 56 மினிட்ஸ் 4.9 செகண்ட் டு த கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன். புரியுதா? இட் இஸ் ஸ்பின்னிங் மூமெண்ட் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சஸ். த எர்த் ரொட்டேட் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட், சுழலுதல். புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவதை சுழலுதல் என்று கூறுகிறோம். மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும் புவியானது ஒரு முறை சுற்றுவதற்கு 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.9 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறது. அப்படிதானே? 23 ஹவர்ஸ் அண்ட் 56 மினிட் அண்ட் 4.9 செகண்ட் கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன். The time taken by the earth to complete one rotation is called a day. புரியுதா உனக்கு? இது புவியானது ஒரு முறை சுழல்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து ஒரு நாள் என்று அழைக்கிறோம். அப்படிதானே? ஒரு நேரம், ஒரு நாள். இன்றைக்கு மத்தியானம் 12 மணினா நாளைக்கு மத்தியானம் நைட்டு, நாளைக்கு மத்தியானம் 12 மணி வர ஒரு நாள் அப்படின்னு நம்ம என்ன செய்தோம், கணக்கிட்டு கொள்கிறோம். ரொட்டேஷன் கால் எ டே. இந்த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் கேசஸ் எ டே அண்ட் நைட். இந்த புவி சுழலும் காரணமாக, புவி சுழல்தான் அதற்கு காரணமாக நமக்கு இரவு பகல் ஏற்படுகிறது. சூரியன் இருக்க பகம், இப்போது அந்த பகல் நேரத்தில் நமக்கு வந்து சூரியன் நம்மளை நோக்கி இருக்குது, இது பகல் என்றும் நம்ம பூமி சுற்றுகிறது. சுற்றும்போது நமக்கு மறுபக்கம் வந்து மறுபக்கத்தில் போயிடும், அப்போ சூரிய ஒளி இன்னொரு பக்கத்தில் விடும். அதனால் நமக்கு இரவு வந்து சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு இரவு உண்டாகிறது. புவி ஒரு கோள வடிவமாக உள்ளதால் குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய வெளிச்சம் புவியின் பகுதியில் மட்டுமே இருக்கும். புவி வந்து கோள வடிவம்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்படிதானே? As the earth is spiral in the shape, only one half of it's illuminated by the sun at the time. அதான், ஒரு நேரம் உழும், பகல் நேரம் மட்டும் உழும். இந்த அதர் ஹால்ஃப் ரிமைன்ஸ் டார்க், இன்னொரு பக்கம் வந்து டார்க்காகிடும், அதாவது இருட்டாக ஒளிப்படாத பகுதியாக இரவாக இருக்கும். அப்படிதானே? சரி, இந்த இலுமினேட் போர்ஷன் த எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் டே, வேற த டார்க்னஸ் பார்ட் இந்த எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் நைட். In line which divide the surface the earth into a lighted half and dark half and called terminator line. கவனி, அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய வெளிச்சம் புவியின் ஒரு பகுதியில் மட்டுமே படுகிறது, அப்பகுதி பகல் பொழுது ஆகும். புவியின் ஒளிப்படாத பகுதி என்னதாக இருக்கும், நீனே சொல்லி பார்ப்போம். இரவாக இருக்கும். இவ்வாறு புவியின் ஒளிப்படும் பகுதியும் ஒளிப்படாத பகுதியும் பிரிக்கும் கோட்டிற்கு டெர்மினேட்டர் லைன், அதாவது ஒளிர் வட்டம் என்று பெயர். ஒளிர் வட்டம் என்றால் என்ன அப்படின்ட்டு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. என்ன எழுதுவா? புவியின் ஒளிப்படும் பகுதியும் ஒளிப்படாத பகுதியும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர் வட்டம் என்று பெயர். புரியுதா? சரி, நம்ம இந்த சோலார் சிஸ்டத்தில் இப்போ சுழல் ரொட்டேஷனை பற்றி நம்ம என்ன செய்யிருக்கோம் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தால
சுற்றுதல் ரிவலேஷன் சுற்றுதல் ரிவலேஷன் அது 168 பக்கம் கீழே தான் இருக்குது. பையங்க கவனிச்சிக்க, கையில் ஸ்கேல் எடுத்து வச்சுக்க, சார் சொல்ல சொல்ல அண்டர்லைன் பண்ணிட்டு வா. அப்படிதானே சார்? இட் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன். இட் இஸ் த எலிப்டிக்கல் பாத். இந்த எர்த் டேக் 356 டே டு கம்ப்ளீட் ஒன் ரெவலேஷன். கவனி, புவி தன் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகிறது. சுற்றி வரும் நகர்வையே சுற்றுதல் என்கிறோம். சுற்றுதல் என்றால் என்ன? புவி நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் நகர்வையே சுற்றுதல் என கூறுகிறோம். அப்படிதானே ரிவலேஷன். வாட் இஸ் டெஃபினேஷன் ரிவலேஷன்? வாட் இஸ் டெஃபினேஷன் ரிலேஷன்? இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன் எலிப்டிக்கல் பாத். த எர்த் டேக் 350 டேஸ் கம்ப்ளீட் ஒன் ரெவலேஷன். ரிவால்வ் அரவுண்ட் த சன் அட் த ஸ்பீடு ஆஃப் 30 km/s. ஒரு செகண்டுக்கு 364 புவி ஒரு முறை சூரியனை சுற்றி வர்றதுக்கு 364 ஆகுது. அதான் நமக்கு ஒரு வருடம்னு நம்ம சொல்லணும். தோராயமாக இது 364 எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு வருடம் என்று கணக்கிடப்படுகிறது. அப்படிதானே ஒரு வருடம் என்று கணக்கிடப்படுகிறது. சரி, புவி வினாடிக்கு புவியை எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுது? ஒரு வினாடிக்கு ஒரு செகண்டுக்கு 30 km வேகத்தில் சுற்றி வருகிறது. புரியுதா? அப்போ ஒரு வருடம் வந்து சுற்றுறதுக்கு 364 ஆகுது. சூரியன் பூமியை வந்து சூரியன் சுற்றி அதை நம்ம வருடமாக கணக்கிடப்படுகிறது. சரி, வி டேக் 350 டேஸ் கால் இட் இயர். இந்த ரிமைனிங் குவார்ட்டர் டே இஸ் ஆடட் ஒன்ஸ் இன் ஏ எவ்ரி 4 years இன் த மந்த் ஆஃப் ஃபெப்ரவரி. இந்த குவார்ட்டர் கொஞ்சவர்களா கால் பகுதி, இது வந்து ஃபெப்ரவரி மாதம் 29 டேயாக நம்ம என்ன செய்கிறோம் கொண்ட இதாகும். அப்படிதானே? தட் இஸ் வை ஃபெப்ரவரி ஆஸ் 29 days ஒன்ஸ் இன் 4 years. இட் இஸ் கால்ட் லீப் இயர். இன்க்ளிக்டேஷன் ஆஃப் த எர்த் இட் ஆக்சிஸ் த ரிவால்வேஷன் அரவுண்ட் த சன் கேசஸ் டிஃப்ரெண்ட் சீசன். டிஃபரண்ட் சீசன். சரி, அப்போது பிப்ரவரி மாதத்தில் கூடுதலாக ஒரு நாள் சேர்க்கப்படுகிறது. அதாவது 4 வருடங்களுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்தில் 29 இருக்கும். அந்த வருடம் நம்ம லீப் வருடம்னு சொல்கிறோம். அந்த வருடத்தை தான் நம்ம என்ன வருடம்னு சொல்கிறோம்? லீப் வருடம்னு சொல்கிறோம், அழைக்கிறோம். லீப் வருடம்னு என்ன இல்லை? 4 வருடத்திற்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்திற்கு கூட ஒரு நாள் சேர்த்து 29 கணக்கிடப்படுகிறது. இது வந்து என்ன ஆண்டு? லீப் ஆண்டு என்று கணக்கிடப்படுகிறது. புவி தன் அச்சில் சாய்ந்து சூரியனை சுற்றி வருவதால் என்ன காலங்கள் தோன்றுகிறது? புவி தன் நல்ல கவனிச்சிக்க, புவி அரவுண்ட் த சன் கேஸ் அ டிஃப்ரெண்ட் சீசன். அப்புறம் இன்க்ளேஷன் த எர்த் இட் இஸ் ஆக்சஸ் த ரிவலேஷன் அரவுண்ட் த சன் கேசஸ் டிஃப்ரெண்ட் சீசன். நம்ம வந்து புவி வந்து சூரியனை சுற்றுவதால் வேறு வேறு பருவக்காலங்கள் உருவாகிறது. தென்மேற்கு பருவக்காலங்கள் நம்ம மாவட்டத்திற்கு இந்த கேரளா மேற்கு தொடர்ச்சி மழை பெய்யும். தென்மேற்கு பருவக்காலங்கள் நம்ம அடுத்த மாதத்துலேருந்து வடகிழக்கு பருவக்காலங்கள் தோன்றும். அப்படிதானே? வடகிழக்கு பருவ வடகிழக்குலேருந்து நம்ம வரும். அப்போ நம்ம குளங்கள் எல்லாம் நிரம்பும். அப்போ நம்ம விவசாய பணிகளை செய்வோம். அப்போ சூரியனை வந்து பூமி சுற்றுறதுனால தான் சீசன் வந்து நமக்கு என்ன செய்யுது, உண்டாகுது, ரிவல்யூஷன். புரியுதா? சரி, அடுத்தால பாரு. த நார்த் ஹெம்ஸ்பியர் இஸ் இன்க்ளீட் டுவர்ட் த சன் இஸ் 6 months ஃப்ரம் 21st March டு 23rd September, while the southern hemisphere is tilted away the sun. அப்படிதானே? சாய்ந்து காணப்படுகிறது. புவி தன் சூரியனை சுற்றி வருவதால் March 29 முதல் September 23 வரை 6 புவியின் வட அரைக்கோளத்தில் சூரியன் நோக்கி சாய்ந்து காணப்படும். சூரியன் நோக்கி சாய்ந்து காணப்படும். அப்படிதானே? ஃப்ரம் 23rd to March 21st March
September 23rd to March 21st, the southern hemisphere is inclined toward the sun and the northern hemisphere faces away the sun. அதே மாதிரி அதே சமயம் தென்னார்கோளத்தில் சூரியன் இடம் இருந்து விலகி காணப்படுகிறது. அடுத்த 6 மாதங்கள் செப்டம்பர் 23rd முதல் மார்ச் 21rd வரை புவி தென் அரைக்கோளத்தில் சூரியனை நோக்கி சாய்ந்து அரைக்கோளத்தில் விலகியும் காணப்படுகிறது. ஏற்கே நம்ம படிச்சுக்கோ 23 டிகிரி சாய்ந்த நிலையில தான் சூரியன் நம்ம என்ன செய்து வரோம், சுற்றி வருகிறோம்னு நம்ம என்ன செய்யிருக்கோம், பார்த்துருக்கோம். அப்படிதானே 20 பார்த்துருக்கோம். சரி, த ரெவல்யூஷன் gives the impression that the sun is continuously moving north and south equator. Gavanichuga, sun continuously moving north and southern equator. The equator faces the sun directly on 21st March and 23rd September. This is 2 days are called equinoxes, during which the day, the night are equal through the earth. ஈக்குவல் த்ரோ த இயர்த், அதாவது இதன் காரணமாக மார்ச் 21rd முதல் செப்டம்பர் 23rd ஆகிய மார்ச் 21 செப்டம்பர் 23 ஆகிய நாட்கள் நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியன் கதிர்கள் செங்குத்தாக விழும். செப்டம்பர் 21 செல்லலை, மார்ச் 21 செப்டம்பர் 23 நெல்லோட்டு பகுதியில் சூரியன் கதிர்கள் செங்குத்தாக விழும். அதனால் புவியின் அனைத்து பகுதிகளும் சமம் இரவு மற்றும் பகல் சம பொழுதாக காணப்படுகிறது. எனவே இந்நாள் சம பகல் இரவு நாள் என அழைக்கப்படுகிறது. இந்த நாள் தான் சம இரவு பகல் என்று நாளாக நமக்கு என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. அப்படிதானே ஷார்ட் டே ஷேர், புரியுதா, புரியுதாடா. சரி, கவனிச்சுக்க. அடுத்த 169 அப்படிதானே. சரி, ஆன் 21st June ட்ராபிக்கல் கேன்சர் ஃபேசஸ் த சன். திஸ் இஸ் நவுன் அஸ் சம்மர் சொலிஸ்டிஸ். இட் இஸ் த லாங்கஸ்ட் டே இன் த நார்த் ஹிம்ஸ்பியர் அண்ட் லாங்கஸ்ட் நைட் in the southern hemisphere. On 22nd December, the tropical Capricorn faces the sun. It is called the winter solstice. It is the longest day, the southern hemisphere, and the longest night, shortest day, in the north hemisphere. புரியுதா, அதாவது இதே போன்று ஜூன் 29 21rd நாள் கடகரேகை மீது சூரியன் செங்குத்தாக கதிர் விழுவதால் வட அரைக்கோளத்தில் அந்நாள் மிக நீண்ட பகல் பொழுது கொண்டிருக்கும். தென் அரைக்கோளம் நீண்ட இரவை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு கோடைகால கதிர் திருப்பம், சம்மர் சொலிஸ்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது. டிசம்பர் 22rd மகர ரேகையின் மீது சூரியன் செங்குத்து கதிர்கள் விழுகின்றன. இந்நிகழ்விற்கு குளிர்கால கதிர் திருப்பம், விண்டர் சொலிஸ்டிஸ் என்று பெயர். புரியுதா, சம்மர் சொலிஸ்டி, விண்டர் சொலிஸ்டிஸ், கோடைகால கதிர் திருப்பம், குளிர்கால கதிர் திருப்பம், விண்டர் சொலிஸ்டி என்ற பெயர். இச்சமயத்தில் தென் அரைக்கோளத்தில் பகல் பொழுது நீண்டு காணப்படும். வட அரைக்கோளத்தில் வட அரைக்கோளம் நீண்ட இரவை கொண்டிருக்கும். புரியுதா. சரி, ஏற்கே சொன்னேன் 23 டிகிரியில் சாய்ந்திருந்தால் தான் இந்த பகல் இரவு நமக்கு சமமாக நமக்கு என்ன செய்யுது வருது, இல்லைன்னா நமக்கு வந்து இந்த இரவு காலநிலை மாறுதல்கள் உண்டாகும். 23 டிகிரி சரியில்லைன்னா சரிஞ்சு நம்ம பூமி கலந்து கடவுளுடைய இயற்கையான நம்ம அமைப்பு, அதுக்கு தான் நம்ம வந்து இரவு பகல் வந்து சமமாக இருக்குது. பருவ காலங்கள் சூரியனை பூமி சுற்றுவதாக பருவ காலங்கள் இருக்குது, நீர் வருது. அப்படிதானே, நமக்கு விவசாயத்திற்கு நம்ம மனிதன் வாழ்வதற்கு நீர் மிகவும் அவசியம். நீர்லாம் நமக்கு என்ன செய்ய, அதனால தான் நமக்கு வருது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். அடுத்த கிளாஸில்
நீர்க்கோளத்தை பற்றி நம்ம என்ன செய்வோம், புவிக்கோளம் நீர்க்கோளத்தை பற்றி புவிக்கோளம் அதாவது மூணு கோளங்களை அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். என்னதுலாம்னா கவனிச்சுக்க, புவிக்கோளம் அப்படிதான் ஸ்பேர் ஆஃப் த எர்த், உயிர்கோளம் பயோஸ்பேர், நீர்க்கோளம் ஹைட்ரோஸ்பேர், இந்த மூணையும் அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஓகே.